இது கொஞ்சம் பொடிங்க கொடுங்கமா எதுக்குமா இதெல்லாம் இல்லம்மா எனக்கு வேண்டாம்மா நீயும் எனக்கு மக மாதிரி தாம்மா அதெல்லாம் வேண்டாம்மா நீங்க பத்திரமா கொண்டு போங்கம்மா என்ன தடுக்காதீங்க என் தம்பி மனைவிக்கு நான் கொடுத்தா என் தம்பி தடுக்க மாட்டான் தானே தன்னோட கூட பிறந்தாதா தம்பியோ தங்கையோ இல்ல நட்பா பழகுற ஒருத்தர் இன்னொருத்தர் மேல பாசம் வச்சு பழகினாலே தொப்புள் கொடி உறவை விட ரத்த சம்பந்த உறவை விட மேலான உறவுதான் உண்மையான பாச உறவு இந்த உறவு கடைசி காலம் வரைக்கும் தொடர்றதுக்கு ஆண்டவன் நமக்கு துணையா இருப்பான் நான் உங்க ரெண்டு பேரையும் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் நல்ல அருங்க பார்த்து போங்கம்மா தான் குறைஞ்சது ஒரு வாரமாவது எங்க வீட்டுல தங்கிட்டு போகணுமா கண்டிப்பா என் மகளோட உங்க வீட்டுக்கு வருவேன் எனக்கு இன்னொரு மக இந்த வேலூர்ல இருக்கான்னு என் மக கிட்ட சொல்வேன் சொல்லி உன்னை அறிமுகப்படுத்துவேம்மா சரிம்மா நான் வரேன் அப்படியே போயிட்டு வாங்கம்மா அம்மா மனசு கேட்கல நான் உங்க கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேம்மா சரி தள்ளி கார்பா பார்வதி போயிட்டு வந்துடுவேன் சரிங்க அம்மா
கவலை பண்ணாதீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா உங்க மகளை பாப்பீங்கம்மா. தைரியமா இருங்கம்மா. மறுபடியும் அந்த அம்மா பத்தி விசாரிக்கிறதுக்கு வேலூர் ஜெயிலுக்கு போனோம். அப்படி மட்டும் நம்ம வேலூர் ஜெயிலுக்கு போய் அண்ணம்மாவை பத்தி விசாரிக்கலன்னு வச்சுக்க, அந்த அம்மாவை தேடிக்கிட்டு வேலூர்ல சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். சரி சரி, வண்டி எடுத்து போலாம். சரி வா, வண்டியை ரசிக்கிறேன். என்னடா அது? என்னடா அது ஸ்டார்ட் ஆகும்? என்னடாச்சு? டேய் தெரியலடா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. டேய் நல்லான கார் ஓடிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள என்னடாச்சு? டேய் டேங்க்ல டீசல் புல் பண்ணிருக்கல, ஃபுல்லா இருக்குடா. சென்னைக்கு போற வரைக்கும் டீசல் அடிக்க வேண்டியதில்ல. டேய் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குதா? இவன் வரத்தேன் ஓட்டக்கார வச்சுக்கிட்டு கிழி வேற பிடிக்கணும்டா. ஸ்டார்ட் பண்றோம். சே, பேனட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இறங்குடா. என்ன ஹலோ, ஸ்ரீனிவாசன் சார். சொல்லுங்க மேடம். கொஞ்சம் என் கேபினுக்கு வர முடியுமா? இதோ வரேன் மேடம். ஓகே.
வணக்கம் மேடம். வாங்க. ஸ்ரீனிவாசன் சார், இன்ஜினியர் இளங்கோட பாடியை சென்னைக்கு கொண்டு வந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், பாடியை வேலூருக்கு எடுத்துட்டு போன டிராவலிங் சார்ஜ், இது எல்லாத்தையும் என்னோட சேலரியிலேருந்து பிடிக்க சொன்னேன். ஆமாம் மேடம். அந்த சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் என்னோட சேலரியிலேருந்து பிடிச்சி கரெக்டாக அக்கௌண்ட் எழுதியிருக்கீங்க. ஆமாங்க மேடம். அப்புறம் இது என்னது, இன்சூரன்ஸ் கிளைம்னு 50,000 எழுதியிருக்கீங்க. இன்சூரன்ஸ் பாலிசி கிளைம் பண்ணாலே வரவும் தானே அர்த்தம். ஆமாங்க மேடம். நீங்க என்ன செலவு கணக்குல எழுதியிருக்கீங்க? இல்ல மேடம், வந்து சொல்லுங்க. 50,000 யாருக்கு கொடுத்தீங்க? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மேடம். 50,000 பணமா கொடுங்கன்னு எம்டி சொன்னார் மேடம். நான் தான் செக்ல சைன் போட்டு பேங்க்ல டிராப் பண்ணி எம்டி கிட்ட கொடுத்த மேடம். இது என்ன புதுசா இருக்கு? எந்த பணம் யாருக்கு கொடுக்கிறதுனாலும் கம்பெனி பேர்ல செக் போடுறதுன வழக்கம். என் பேர்ல செக் போட சொல்லி எம்டி தான் என்கிட்ட பணமா வாங்குனார் மேடம். எம்டி உங்ககிட்ட இருந்து பணமா வாங்குனதுக்கு வவுச்சர் ஏதாவது போட்டிருக்கீங்களா? அந்த வவுச்சர்ல எம்டி சைன் பண்ணிருக்காரா? இல்ல மேடம். முதல்ல நீங்க உங்க பேர்ல செக் போட்டது தப்பு. எம்டி கிட்ட நீங்க கொடுத்த பணத்துக்கு வவுச்சர்ல சைன் வாங்காம இருக்கிறது ரெண்டாவது தப்பு. அது மட்டும் இல்லாம இது எதையுமே நீங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம பண்ணது மூணாவது தப்பு. எம்டி பணம் கேட்கும்போது நான் இல்லன்னு சொல்ல முடியாது மேடம். அது மட்டும் இல்லாம எனக்கு புரியுது சார், மேனேஜரை விட எம்டி மேல் அதிகாரி, அதனால என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணனும்னு உங்களுக்கு தோணல, அப்படிதானே? சாரி மேடம், சாரி. இப்ப சாரி கேட்டு என்ன யூஸ்? எம்டி மேனேஜர் குமாஸ்தாலாம் நாம உருவாக்குன போஸ்ட், ஆனா பணம் கவர்மெண்ட் உருவாக்குனது. அது சரியா அக்கவுண்ட்ல வரணும் போகணும். ஒரு கம்பெனிக்குள்ள கோடி கோடியா பணம் உள்ள வரலாம் வெளியே போகலாம், ஆனா எல்லாமே செக், டிராஃப்ட், ஸ்டேட்மெண்ட் மூலமா அக்கவுண்ட்ல வரணும். அமௌண்ட் அப்படி செக்ல இல்லாம கேஷாவே வந்தாலும் அது பேங்க்ல போட்டு நம்ம அக்கவுண்ட்ல கொண்டு வரணும். அதானே நம்ம கம்பெனி ரூல்ஸ்? ஆமாங்க மேடம். நீங்க என்னடான்னா அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை டிரா பண்ணி கணக்கிலே வராத மாதிரி செலவு பண்ணிருக்கீங்க. இல்ல மேடம், எம்டி தான். ஸ்ரீனிவாசன் சார், கௌதம் சார் நம்ம கம்பெனியோட எம்டி பொறுப்புக்கு புதுசு, ஆனா நீங்க நம்ம கம்பெனில இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், உங்களுக்கு நம்ம கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும்ல? தெரியும் மேடம். அப்போ தெரிஞ்சே தான் தப்பு பண்ணீங்களா? இல்லீங்க மேடம், எம்டின்றதுனால என்னால எதுவும் பேச முடியல மேடம். யூ மே லீவ் சார். தேங்க் யூ மேடம். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, சுத்த வேஸ்ட்ரா நீ. இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணி இன்னையோட எவ்வளவு நாள் ஆகுது, இது வரைக்கும் உருப்படியா ஒரு ஐடியா கொடுத்துருப்பியாடா நீ. நான் என்ன ஐடியா வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு வஞ்சனையா பண்றேன்? முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட ஐடியா கொடுக்குறேன் சார். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்ப கூட பாருங்க, இன்சூரன்ஸ் பாலிசி பணம் சீக்கிரமா கிடைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப பாலிஷா மூவ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். பண்ணிட்டோம் இல்ல பண்ணிட்டேன், ஏதோ ஒண்ணு. எதுக்கு சார் பிரிச்சு பேசுறீங்க? நீங்களும் நானும் ஒண்ணுதானே சார். யார் ஐடியாவா இருந்தா என்ன, நமக்கு முக்கியம் நீங்க நினைச்சது நடக்கணும். அது கூடி சீக்கிரம் நடக்க போகுது சார். நீங்க வேணும்னா பாருங்க, உங்க அதிர்ஷ்ட தேவதை நேரா வந்து கதவை தட்ட போறா. எக்ஸ்கியூஸ் மீ சார், can I come in? யா யா யா, please come in. Am I disturbing you sir? No, not at all. You are always welcome here. Sir, ஒரு சின்ன டவுட். Doubt? Yes sir. அத கிளியர் பண்ணிட்டு போலாம்னு வந்தேன். என்ன டவுட்? எதுவா இருந்தாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். ஆமா மேம், இப்பெல்லாம் நம்ம எம்டி ரொம்ப தெளிவா யோசிக்கிறாரு. மிஸ்டர் கோகுல், அப்ப இத்தனை நாள் நான் குழப்பமா இருந்தேனா? அப்படியெல்லாம் நான் சொல்லுங்க மலர் சார், வெளிநாட்டுல இருந்த இன்ஜினியரோட சம்பந்தமான சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் என்னோட சம்பளத்துல இருந்து பிடிக்க சொன்னேன். ஆமா தெரியுமே. கேஷியரும் அத கரெக்ட்டா அக்கவுண்ட்ல எழுதி இருக்காரு. மேம், உங்க வள்ளல் தன்மை தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. கோகுல், ஐ அம் டிஸ்கசிங் சம்திங் இம்பார்ட்டன்ட். சாரி. இது என்ன சார்? இன்சூரன்ஸ் பாலிசி கிளைம்னு 50,000 நம்ம கேஷியர் ஸ்ரீனிவாசன் பேர்ல பணமா எடுத்து கொடுத்திருக்கு. அது அது
அது ஒண்ணுல மலர் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து அந்த இன்ஜினியரோட ஃபேமிலிக்கு பணம் எப்ப வந்து சேரும்னு கேட்டேன். அவங்க வந்து ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்கு 1 मंथ ஆகும்னு சொன்னாங்க. அவங்க பாவம் இல்லையா? வயசானவங்க ரொம்ப ஏழைங்க வேற. சோ அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா பணம் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணேன். அந்த கம்பெனில கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஒரு 50,000 ரூபீஸ் பே பண்ணா 2 டேஸ்ல ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிரதா சொன்னாங்க. அதான் நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறோம். ஆக்சிடென்ட்ல இறந்து போன இன்ஜினியர் எலங்கோவுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ஆக்சிடென்ட் பாலிசி பணத்தை கொடுக்கணும். நாம எதுக்கு சார் பணத்தை கொடுக்கணும்? மலர், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நாம பணம் கொடுத்துக்கிறது நமக்கு லாஸ் இல்ல. அந்த பணம் கடைசில நமக்கு வந்து சேந்துரும். நாம கொடுத்த பணம் என்ன சார் டெபாசிட்டா திரும்ப கிடைக்கிறதுக்கு? கிட்டத்தட்ட டெபாசிட் மாதிரி தான் வெச்சுக்கங்களே. எப்படி சார் நாம கொடுத்த பணம் எப்படி டெபாசிட் மாதிரின்னு சொல்றீங்க? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம செக்கா கொடுக்கலையே, கேஷ் தானே கொடுத்துறோம். அது எந்த ரிசிப்ட்டும் வவுச்சரும் எதுவும் இல்லாம கொடுத்துறோம். அதுல தேவையில்லை மலர். ஏன்னா அந்த 50,000 ரூபாய் பணத்தை திரும்பி கொடுக்க போறது அந்த கம்பெனி இல்ல. அந்த இன்ஜினியரோட ஃபேமிலிக்கு பணம் போகும் இல்லையா? அந்த பணத்துல தான் நாம கொடுத்த 50,000 ரூபாய் நாம எடுத்துக்க போறோம். தட்ஸ் ஆல். நாம பணம் கொடுத்தது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. ஆனா கொடுத்த பணத்தை வாங்குறது இன்ஜினியர் எலங்கோவோட ஃபேமிலி கிட்ட இருந்தா? எனக்கு புரியல சார். இந்த பணத்தை வந்து நாம டைரக்டா கொடுக்கல. ஐ மீன் பணம் அவங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கணும்ங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனில இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு நாம அண்டர் தி டேபிள் அமௌண்டா தான் கொடுத்துறோம். அப்படினா டு பீ ஃபிராங்க் லஞ்சமா கொடுத்துறோம். ஓ லஞ்சம். லஞ்சத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்கிறதுக்கு நாம எதுக்கு சார்? என்ன மலர் நீங்க பிராக்டிகல் லைஃப் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, லைஃப்ல எல்லா சமயங்களையும் நாம நேர்வழியிலே போய் நாம நினைச்சத அடைய முடியாது. சில சமயங்கள்ல இப்படிதான் குறுக்கு வழியில தான் போயாகணும். இதுல எந்த தப்பு இல்ல சார். லஞ்சம் கொடுத்து தான் காரியத்தை சாதிக்கணும்னா அதுக்கு 1000 வழி இருக்கு, அதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அப்புறம் நாம எதுக்கு, இந்த கம்பெனி எதுக்கு? முறையா நேர்மையான வழியில செயல்பட்டு நம்மள நம்பி வர கஸ்டமர்ஸ்க்கு சீப் அண்ட் பெஸ்ட் னு சொல்ற மாதிரி நம்ம மகாராணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இயங்கிட்டு இருக்கு. காலதாமதம், குறுக்கு வழி, லஞ்சம், பொறுப்பின்மை, கவனக்குறைவு, இதெல்லாம் நம்ம கம்பெனி ரூல்ஸ்க்கு எதிரானது. நாமளே ஒரு காரியம் நடக்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்தா அப்புறம் எப்படி சார்? மலர், நீங்க எதுக்காக இத லஞ்சம்னு ரொம்ப அழுத்தி சொல்றீங்க? நாம கொடுத்ததுக்கும் சாட்சி கிடையாது, நம்ம கிட்ட பணம் வாங்குனதுக்கும் எந்த சாட்சியும் கிடையாது. நமக்கு இதனால எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. நாம அந்த கம்பெனிக்கு கொடுத்த பணத்தை கஸ்டமர்ட்ட இருந்து திரும்ப எடுத்துக்க போறோம். தட்ஸ் ஆல். சாரி சார், நம்மள நம்பி வர எந்த ஒரு கஸ்டமரும் முறையான சர்வீஸ் சார்ஜுக்கு மேல நஷ்டப்பட கூடாது. அதனால அவங்க மனசு கஷ்டப்படவும் கூடாது. அதுவும் இறந்தவங்களோட இன்சூரன்ஸ் பணத்துல நம்ம எந்த பிடித்தமும் செய்ய கூடாது. பாவம் சார் அந்த இன்ஜினியர் இளங்கோட பேரண்ட்ஸ். சார், நம்ம நாட்ல முழுமையா நம்ம லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. ஆனா நம்ம லஞ்சம் கொடுக்காம லஞ்சம் வாங்காம வாழ்ந்தாலே லஞ்சங்கிற விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் சார். நம்மள மாதிரி படிச்சவங்க, நாட்டு நடப்பு தெரிஞ்சவங்க லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, நம்ம சட்டத்துக்கு புறம்பா செயல்படுற மாதிரி ஆயிடும் சார். நமக்கு காரியம்தான் முக்கியம்னு என்னைக்குமே குறுக்கு வழிய தேடக்கூடாது. அப்படி குறுக்கு வழிய நம்ம தேட ஆரம்பிச்சா நாம கண் இருந்தும் பிளைண்ட், காது இருந்தும் டெஃப், வாய் இருந்தும் டம், மொத்தத்துல நமக்கு உயிர் இருந்தும் ஒரு பொண மாதிரி தான் சார். எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியமா இருந்தாலும் முயற்சி பண்ணா நிச்சயமா நம்ம நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம். முயற்சி பண்ணா முடிவு வெற்றியில தான் சார் முடியும். நடந்த சரித்திரத்தை எல்லாம் நீங்களே படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். I'm sorry மலர், நான் வேணும் இந்த மாதிரி பண்ணல. அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்க போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, தப்பு நடந்தது நடந்துருச்சு. இந்த தப்பை நான் எப்படி சரி பண்றது? அந்த பணத்தை நான் எப்படி கணக்கில் காட்டுறது?
நீங்க கம்பெனில அட்வான்ஸ் வாங்குனதா அக்கவுண்ட்ல எழுத சொல்லுங்க. ஓகே. மாசம் மாசம் உங்க சம்பளத்துல இருந்து அந்த அமௌண்ட கம்பெனி புடிச்சிரும். ஓகே. நான் வரேன் சார். யா. டேய் இதுக்கு தான்டா இந்த ஐடியா தப்புன்னு நான் அப்பயே சொன்னேன். ஐடியா கொடுத்ததே நீ ஆள கூட்டி வந்ததே நீ எல்லாத்தையும் பண்ணிட கடைசில என்ன குறை சொல்றடா நீ போய்டானா